ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஏகே படமும் தளபதி படமும் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு படம் ரிலீஸ் ஆகுது, ரெண்டுமே ஒரே டேட்டில் ரிலீஸ் ஆகுது, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாரிசு படம் பார்க்கும்போது வந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு ஃபேமிலி ஸ்டோரி மாதிரி தெரியுது. அந்த ஃபேமிலி ஸ்டோரியில் வந்து உங்களுக்கு ஃபீலிங் சென்டிமெண்ட்டு இந்த மாதிரி ஃபேமிலியை கவர்ற மாதிரி நல்லா எடுத்திருந்தாங்கன்னா வேறு லெவலுக்கு ஹிட்டு தான். ஏதாவது ஒரு சீனு கொஞ்சம் நல்லா இல்லாமல் கொஞ்சம் சரியில்லாமல் போச்சுன்னா, போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா படம் வந்து அந்தளவுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகும். இதுவே விஸ்வாசம் படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொண்ணு ஒரு அப்பாவுடைய கதை, அந்த கதையை எப்படி கொண்டு போகணுமோ ஒரு அழகாக கொண்டு போயிருப்பாங்க, ஒரு பிரமாதமாக. அதே மாதிரி இந்த வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக போய்கிட்டு இருக்கு. அந்த ஃபேமிலியை வச்சு ஒரு நல்ல ஒரு கதையை எடுத்திருந்தாங்கன்னா வேறு லெவலில் போயிடும். ஃபேன்ஸுக்கும் பிடிச்சிக்கும், ஃபேமிலிக்கும் பிடிச்சிக்கும். தளபதி வந்து ஒரு நல்ல ஆக்டர்னு சொல்லலாம், சூப்பராக ஒரு டான்ஸ் திறமையான ஒரு நடிகர். ஆடியோ லான்ச்லலாம் சும்மா அப்படியே தான் உட்காந்துருப்பாங்க, ஆனால் படம் நடித்தோடனே சும்மா நடிப்பு பட்டா மாதிரி அப்படி இருக்குங்க. இப்போ வேறு லெவலில் டான்ஸும், வேறு லெவலில் தளபதி. இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா துணிவை பற்றி பார்க்க போகிறோம். துணிவில் வந்து கேங்ஸ்டர், அதாவது வந்து ஒரு கொள்ளை சம்பவம் மாதிரி, ஒரு பேங்க்கில் கொள்ளை நடக்கிற மாதிரி இருக்குது. ட்ரெயிலரில் பார்த்தா தெரியுது, அது மட்டுமே கதையாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் அது மட்டுமே கதையாக இருக்குதா, இல்லை வேறு எதுவும் ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்களான்ட்டு நமக்கு தெரியலை. ஹீரோவாக இல்லாமல் ஒரு வில்லன் மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனால் வந்து ஏகே வந்து எப்படி நடிச்சிருக்காரு என்ன மாதிரின்னு சொல்லிட்டு படத்தில் வந்து பார்க்குறக்கு நானும் உங்களை மாதிரி ரொம்ப ஃபேன்ஸோடு ஆவலாக இருக்கேன். என்னடா இது, தலையும் பற்றி பேசுகிறான் தளபதியும் பற்றி பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ரெண்டு பேருமே வந்து ஒரு ஆக்டரு, ரெண்டு பேருமே கஷ்டப்பட்டு நடிக்கிறாங்க, ரெண்டு பேருமே அவங்கவுங்களுக்கு உள்ள திறமை எல்லாமே நல்லாயிருக்கும். எனக்கு வந்து ரெண்டு பேருமே பிடிக்கும், ரெண்டு பேர் நடிப்பும் நல்லாயிருக்கும், அதனால தான் ரெண்டு பேரை பற்றி பேசுகிறேன். அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரையும் வந்து கஷ்டப்பட்டு படம் எடுத்திருப்பாங்க, செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒர்க் பண்ணியிருப்பாங்க. எல்லா படங்கள்லையும் இருக்கும்போது அந்த சம்பவம் நடக்கிறது தான். ரெண்டு படத்தில் இந்த படம் தான் ஓடணும், இந்த படம் தான் ஓடணும் அப்படின்லாம் கிடையாது. ரெண்டு படமே நல்லபடியாக ஓடணும், நல்லபடியாக வசூல் எடுக்கணும். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ரெண்டு படமும் கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்களே, ரெண்டு படமும் சிரமப்பட்டு எடுத்திருப்பாங்க, நிறையா செலவு பண்ணியிருப்பாங்க, அந்த பேக்ரவுண்ட்ஸ் ஆளுகள்லாம் எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், துணிவு வந்து ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியாக போய்கிட்டு இருக்கு, வாரிசு வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக போய்கிட்டு இருக்கு. இந்த பொங்கலுக்கு வந்து கரெக்டான டைம் பார்த்து விட்டுருக்காங்க. வந்து டேரக்டரு, ரெண்டு படம் டேரக்டரு நல்ல டேரக்டரு. துணிவு படம் எடுத்தவர் தீரன் அதிகாரம் சொல்லி கார்த்தி படம் எடுத்தவர், அது வேறு லெவலு. வாரிசு படம் எடுத்தவர் தோலான்னு எடுத்திருக்காரு, அந்த படமும் வந்து வேறு லெவலு ஹிட்டு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு படமும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ என்டர்டெயின்மெண்ட், ஃபுட்டு விலாங்ஸு, பைக் பிளான்ஸ், இந்த மாதிரி எல்லா வீடியோவும் போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறேன், சப்போர்ட் பண்ணுங்கள்.